ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். கோவக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதை வந்து வேக வைக்கணும், அதனால் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தண்ணி ஒரு அரை லிட்டர் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வைக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம போட்டு வச்சிருக்கிற பாத்திரத்தை வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்திருக்கு, எடுத்துக்கலாம். தண்ணி இருத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை வறுக்க போகிறேன். ஏன்னா நம்ம பொரியலில் வந்து வேர்க்கடலையை சேர்க்க போகிறோம். இது போல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த வேர்க்கடலையை நான் அரைக்க போகிறேன். வேர்க்கடலையை வந்து லைட்டாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப தூளாக அரைக்க தேவையில்லை. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா ரெண்டும் பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்தை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெயில். பருப்பு நல்லா வெந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அவிச்சு வச்சிருக்க காயை சேர்த்துக்கலாம். நல்லா கலரிக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் எடுத்துக்கோங்க. முன்னாடியே வந்து உப்பு போட்டு வேக வச்சதுனால உப்பு சேர்த்துக்கல. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி எடுத்துக்கோங்க. கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you, friends.